ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம கிரீன் chili காலிஃப்ளவர் எப்படி செய்யணும் பார்க்கலாங்க எப்பவுமே நம்ம ரெட் chili காலிஃப்ளவர் தான சாப்பிட்டுப்போம் ஆனா இது வித்தியாசமான டேஸ்டாவும் அற்புதமாவும் இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த கிரீன் chili காலிஃப்ளவர் எப்படி செய்யணும் பார்க்கலாம் ஒரு கட்டு கொத்தமல்லி தழை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் கூடவே ஒரு கட்டு புதினாவையும் சுத்தம் பண்ணி எடுத்துட்டு ரெண்டு பச்சை மிளகாயையும் சேர்த்து இத மூணுத்தையும் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா நைஸா அரைச்சுக்கணும்ங்க ஒரு பாத்திரத்துல 5 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம அரைச்சு எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த கலவையும் ஊத்தி இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் சேர்த்து 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் 1 எலுமிச்சைப்பழ ஜூஸ் எடுத்து வச்சிருக்கறங்க அதையும் ஊத்திக்கலாம் 1/2 டீஸ்பூன் வரமிளகாய் தூள் உப்பு தேவைக்கேற்ப போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் இது கூடவே 2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க நான் ஃபர்ஸ்டே போடுறதுக்கு மறந்துட்டேன் போட்டு நல்லா கலந்து விட்டு காலிஃப்ளவரை சுத்தம் பண்ணி சின்ன சின்ன பீசா கட் பண்ணி வச்சிருக்கறங்க அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கணும் இது அரை மணி நேரம் நல்லா ஊறணும்ங்க அப்பதான் இந்த புளிப்பு காரம் எல்லாம் காலிஃப்ளவர்ல ஏறும் நல்லா ஊற விட்டு இப்போ அடுப்புல கடாயை வச்சி எண்ணெய் காஞ்சதும் நம்ம கலந்து எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த காலிஃப்ளவரை போட்டுக்கலாம் மிதமான சூட்ல வச்சி பொரிச்சு எடுக்கணும்ங்க இந்த கிரீன் chili காலிஃப்ளவர் எல்லா விதமான சாப்பாட்டுக்குமே தொட்டு சாப்பிட இந்த சைடு சூப்பரா இருக்கும்ங்க நல்லா இத பொரிச்சு விட்டு எடுத்துறலாம் ரொம்ப சுலபமான முறையில இத செஞ்சிரலாங்க இதுல புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டாக குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதாங்க இதுல நம்ம ஃபுட் கலர் எதுமே சேர்க்காம வீட்ல இருக்குறது வச்சே செஞ்சிருக்கிறதால சூப்பரான டேஸ்டா இருக்குங்க இப்போ கிரீன் chili காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ